Hello friends, welcome to Illara Samiyal. நம்ம இந்த வீடியோல தேன் குழல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கடலை மாவு முறுக்கு எப்படி பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு panல 1/2 கப் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு லைட்டா வறுபட்டு அதல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மிதமான சூடுல வறுத்துக்கோங்க. இப்ப உளுத்தம் பருப்புல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்குது. உளுத்தம் பருப்பு வறுபட்டாச்சு. அடுத்து இத ஆற வச்சுக்கோங்க. ஆறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்க உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல பவுடரா அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி பவுடரா அரைச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை ஒரு சலடில சேர்த்து சலிச்சுக்கோங்க. பாருங்க மாவு நல்லா சலிச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க உளுத்தம் மாவுல இருந்து 1/2 கப் மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு. அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். முறுக்கு பிழிய நான் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேங்க. எடுத்திருக்க அச்சை முறுக்கு குழாயில வச்சுக்கோங்க. வச்சிட்டு குழாயோட ஓரங்கள்ல லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்கு பிழியற குழாயில வச்சுக்கோங்க. அடுத்து முறுக்கு பிழிஞ்சுக்கோங்க. முறுக்கு பொரிச்சிடலாம். அடுத்து எண்ணெயில முறுக்கு சேர்த்துருங்க. இந்த பப்பிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. ஒரு சைடு பொன்னிறமானதை இந்த சைடு திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்க பப்பிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருக்கு. முறுக்கும் நல்லா பொன்னிறமாகிருக்கு. இப்ப இது எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட தேன் குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சிருக்க எல்லா மாவையும் பிழிஞ்சுக்கோங்க. பாருங்க நம்மளோட முறுக்கு எல்லாம் சூப்பரா ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இல்லற சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.